सर्वविघ्नहरं देवं सर्वविघ्नविवर्जितं सर्वसिद्धिप्रदातारं वन्देऽहं गणनायकं मूषिकवाहनमोदहस्तश्यामलकर्ण विलम्बशूद्र वानरूपमहेश्वरपुत्र विघ्नविनायक पादनमस्ते वेल्वेल् मुरुगा வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்ன மகேஷர். ஆடி மாதம் ரொம்ப சிறப்பாக எல்லா வெள்ளிக்கிழமைகள் எல்லா நாட்கள்லையும் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், இறைவனுடைய வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொருத்தரும் பிரார்த்தனையில் இருந்துட்டுருக்கீங்க. அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா நம்ம நிகழ்ச்சி ரொம்ப விசேஷமாக ஆன்மீக தகவல், பிரத்யேகமாக ஆன்மீக டிப்ஸ், டெய்லி இருக்கக்கூடிய பலாபலன், உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களோட நம்மளுடைய நிகழ்ச்சியும் இருந்துட்டுருக்கு. நிறைய பேர் போகக்கூடிய இடங்களில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், சார் இந்த காரியம் நான் செய்த எனக்கு பெரிய வெற்றியாச்சு, இந்த காரியம் நான் செய்த பெரிய வெற்றியாச்சு, என் வாழ்க்கையில் ஒவ்வொரு இடங்கள்லையும் நான் தோல்வியை சந்திச்சிட்ருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ஒரு வெற்றி கிடைக்கிறது, ஏதோ ஒரு இடத்துல மாற்றங்கள் கிடைக்கிறது, நான் நிம்மதியாக இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி கிடைக்குமா, பீஸ் தான் எதிர்பார்க்குறேன் சார், நிறையா பணம் வந்துடுத்து, நிறையா சௌக்கியமாக இருந்துட்டுருக்கேன், பீஸ் லைஃப்பில் வந்து ஒரு நிம்மதி எதிர்பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னு கேட்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்து மூகாம்பிகா, ஏராளமான பேர் பங்கு பெற்றிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய உலகமெங்கும் இருக்கக்கூடியவங்க, இந்த லெக்சர் டெய்லி ஜூம் கிளாஸ் 1.5 மணி நேரம், 15 டேஸ் வில் சேஞ்ச் மை லைஃப் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இதில் பங்கெடுத்துருக்கீங்க. நிச்சயமாக உங்களுடைய நம்பிக்கைக்கு ஒரு அற்புதமான பாத்திரமாக இருக்கக்கூடியது. மூகாம்பிகான்னு சொன்னாலே மூன்று விதமான அம்பிகையை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். வேதம் வேதாந்தங்களில் சொல்லக்கூடிய அற்புதமான ரகசியங்கள், இந்த ஞானிகள் யோகிகள் நமக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமான இந்த உலகு, இந்த உலகத்தில் பிரபஞ்சம், இந்த பிரபஞ்ச சக்தியை எப்படி ஆற்றலை நம்மளுக்குள்ளே ஏற்றுக்கொள்வது என்ற ஒரு அற்புதமான லெக்சர் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். இந்த மூகாம்பிகை வகுப்பு இன்னும் நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவா 7397394821 எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம், வைதீக வாஸ்து. வைதீக வாஸ்துவில் பொதுவாக நிறையா பேர் கேட்குறது உண்டு, சார் வீட்டில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் மத்தியில் வெயிட் வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கிடையவே கிடையாது, வைக்கக்கூடாது. இந்த சுட்டி வச்சுருக்கோம், அந்த சுட்டி கூட கொஞ்சம் தள்ளி வைக்கிறது, அதாவது சுட்டினா அந்த புஷ்பம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட கொஞ்சம் தள்ளி வைக்கிறது ரொம்ப விசேஷம். வீட்டினுடைய மத்தியில் எந்த விதமான வெயிட்டும் வைக்காது நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து வீட்டினுடைய பிரம்ம பாகம்னு சொல்லுவாள், மூலபாகம்னு சொல்லுவாள். அதனால் வீட்டினுடைய மத்தியில் எந்த விதமான வெயிட்டும் வைக்கிறது ரொம்ப நல்லது. சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் பார்த்தோம் இல்லையா, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் பார்ப்போம். 12/8/2021 ஸ்ரீபுல வருஷம், ஆடி மாதம், 27ஆம் திருநாள், வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரம், காலை 10:28 வரை, பின்பு அஸ்தம். இன்றைய திதி சதுர்த்தி, மாலை 4:21 வரை, பின்பு பஞ்சமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி, கும்பம், மீனம். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. ராகுகாலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை. இன்றைக்கி வந்து சதுர்த்தி விரதம், ரொம்ப விசேஷகரமான நாள் இன்றைய தினம். பிள்ளையாருக்கு ரொம்ப உகந்த நாள்னு சொல்லுவாள். நம்ம எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும்போதும், எந்த ஒரு வேண்டுதல் வைக்கும்போதும் யாரை வணங்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமான் தான். 5 கரத்தனை ஆணிமுகத்தோனை இந்தி நிலம்பரை போலும் ஏற்றுனே நந்தி மகந்தன் ஞான குளிஞ்சனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். பிள்ளையாரை வணங்கி இன்னைக்கு ராசிபலன் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி, இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, உதவின்னு கேட்டு வருவாளுக்கு அற்புதமான உதவிகள் பண்ணுறது, நிறையா காரியங்கள் நன்மையாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வேலை இல்லாதவாளுக்கு வேலை கிடைக்கிறது. சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா மனசில் சில சங்கடங்கள் இருக்கும், அந்த சங்கடங்கள்லாம் போகும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நினச்ச காரியத்தை சட்டுன்னு முடிக்கணுங்கிற ஆசைப்படுவேன். குழந்தைகளுக்கு உண்டான சேமிப்புகளை பற்றி சிந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துருக்கும். விடாமுயற்சி என்றைக்குமே வெற்றி தரும்னு சொல்லுவாள். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறவன்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருவேங்கடமுடையான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, சில காரியத்தை நம்ம எடுத்து செய்யும் பொழுது யதார்த்த தாமதங்கள்னு சொல்லுவாள். நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளானிக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்ருக்கு. அது மாதிரி தாமதமாக செய்தாலும் தப்பு கிடையாது. அந்த காரியத்தை செவ்வனையாகவும் வெற்றியாகவும் பிறருக்கு பயனுள்ளதாகவும் செய்யணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கக்கூடியதாக இருக்கும். எல்லா விஷயங்கள்லையும் நம்ம ரொம்ப நுணுக்கமாக பார்க்கும்போது, சே போன வாட்டி வியாபாரம் பண்ணும்பொழுதோ அதுக்கு முந்த வாட்டி பண்ணும்போதோ இந்த பணத்தை ஏமாந்துட்டேனே, நான் எல்லாத்துலேயும் விவரமாக இருப்பேன், இப்படி இருந்துட்டேனே, இனிமேல் அப்படி இருக்கப்படாதுங்கிற ஒரு முன்னெச்சரிக்கையாக ஒவ்வொரு செயல்களிலையும் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் உண்டு.
சில முயற்சிகள் எடுத்த பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப வயசானவாள் கூடமாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சில கான்ட்ராக்ட்லாம் எதிர்பார்த்துருக்கிறவளுக்கு நிச்சயம் அது அமையக்கூடிய வாய்ப்புகள். கடை வைக்கணும் சார், நான் வந்து ஏர்போர்ட்டில் கடை வைக்கணும் சார். அதான் வந்து இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரீட்டு, இதில் வந்து நான் வந்து கடை வச்சேன்னா நிச்சயம் வெற்றி ஆவேன் அப்படின்னு எதிர்பார்த்துருக்கிறவளுக்கு அந்த காரியங்கள் உங்களுக்கு நடக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ், வழிபாட்டுக்குண்டானது துர்கை வழிபாடு. நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரத்தில் நடத்தும் அற்புதமான வழிபாடுங்க. மிதுனராசி என்பர்களே, நிறைய விஷயங்களில் யதார்த்த பணிவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்குறதுக்குண்டான யோகங்கள், சேமிப்பு அப்படிங்கிற சிந்தனைகள் மனசில் வரக்கூடியதாக இருந்துருக்கும். பிறரை பார்த்து கம்பாரிஷன், ஆகா நம்ம இப்படி இல்லையா அப்படி இல்லையான்னு ஒரு வகையில் அந்த கம்பாரிஷன் மனத்தோய்வியும், ஒரு வகையில் அந்த கம்பாரிஷன் பார்த்ததில் இன்னும் சக்ஸஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு தோணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதில் பாசிட்டிவாகவே எடுத்துப்போம், நிச்சயம் அந்த காரியம் வெற்றியாகும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. ரொம்ப நாள் பார்க்காத பெரிய பெரியவங்களை பார்த்து நமஸ்கரித்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துருக்கும். சில முயற்சிகள் இன்னும் நுணுக்கமாக நம்ம அதை பார்த்து சென்றோம் அப்படின்னா அந்த காரியத்தில் வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள். உங்களுடைய பேச்சும் உங்களுடைய செயல்பாடுகளும் பிறரை சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு உங்களுடைய விடாமுயற்சி இருந்துருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டானது திருவரங்கன் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களே, நிறைய வேலைகள் எடுத்து பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அசதி, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லும்போது திருப்பி அந்த வேலையிலேயே இல்லை நம்ம பண்ணி தான் ஆகணும்னு சொல்லும்பொழுது அதில் பாதி ஈடுபாடோட பண்ணுவோம், பாதி கொஞ்சம் சரி ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் காலை வேலைகளில் இருக்கும், மத்தியான வேலைகள் அப்படி இருக்காது. எந்த காரியத்தையும் எடுத்த உடனே சாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க. நீங்கள் இருக்கக்கூடிய ஸ்பீட்லேயே அவங்க இருக்கிறதுலையே அப்படிங்கிற ஒரு வருத்தங்கள் இருந்துகிட்ருக்கும். பாரு இவங்களுக்கெல்லாம் எப்படி அமையிறது, நம்ம மட்டும் ஏன் இப்படி இருந்துகிட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இன்றைய தினத்தில் இருந்துகிட்ருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் எடுத்து உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுவேன், நான் இவ்வளோ பண்ணி எனக்கு கெட்ட பேர் வருது, வெளியில் மதிப்பு இருக்குது, வாட்ட மதிப்பு இல்லையேங்கிற கவலைகள் அப்பப்போ இருந்துருக்கும். கவலையப்படாதீங்க, மதிப்பு என்பது நம்ம நடந்து கொள்ளக்கூடிய விதத்தில் இருக்குது, தானாகவே கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டானது இவன் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களே, ஒவ்வொரு விஷயங்கள்லையும் முயற்சி பண்ண காரியங்கள்லாம் ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கூடாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக, பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளை பெறுவீங்க. சில நேரங்கள் பார்த்திங்கன்னா எந்த வழியில் நம்ம வந்து கரெக்டாக முயற்சி பண்ணாலும் ஏதோ ஒரு இடத்துல பிரேக் வருது அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் இருக்கும். அது எல்லா ஜாதகத்துலையும் இருக்கிறது. பொதுவாகவே ராகு கேதுவுடைய தடங்கள் இருந்ததுன்னா அந்த மாதிரி பிரேக்னஸ் இருக்கும். இதை பற்றி நம்ம ஆன்மீக தகவல் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். சரி, இதெல்லாம் தாண்டி வரதுக்கு நான் என்ன பண்ணுறது, ஜாதகம் பார்க்கணும், பரிகாரங்கள் பண்ணிக்கணும், தெய்வ வழிபாடு பண்ணிக்கணும், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். லைஃப் கோச்சாக இருந்துருக்கிறவங்க, யோகா ஆசிரியராக இருந்துட்டுருக்கிறவங்க, கேட்டரிங் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் பலவர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருவேங்கடமுடையான் வழிபாடு, நரசிங்கர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி என்பர்களே, யதார்த்தமான சில விஷயங்களை நோக்கி உங்களுடைய முயற்சிகள் இருக்கும், பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கவிஞராக இருந்துகிட்டு இருக்கிறவா, அதே சமயத்தில் நிறைய இந்த வரலாறு சம்பந்தமான விஷயங்களை எடுத்து படிக்கக்கூடியவா, ரீசர்ச் பண்ணுறவா, பிஎச்டி பண்ணுறவாளுக்கெலாம் அனுகூல்யம் தரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய வழக்குகள் இருக்கிறவா, அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். விடாத உழைப்பு உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்குது. தொழிலில் இருக்கக்கூடிய தொய்வு மாறும், வருமானங்கள் கூடி வரத்துக்குண்டான நாளாக இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வராகர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். துளாராசி அன்பர்களே, தனம் தரும், கல்வி தரும்னு சொல்லுவாள், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு பெரியவங்க வார்த்தை சொல்லுவாங்க. அந்த மாதிரி பொருளாதாரம் நமக்கு வரும்போதே அதை வந்து அழகாக வச்சுக்கணும் பார்த்தியா. விட்டதுக்கப்புறம் இப்போ பற்றி யோசிக்கிறோம் பார்த்தியா. இது மாதிரி தான் பதவியும், இந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயங்களும். இறைவன் கொடுத்த பெரிய வாய்ப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டைம், நேரம். இந்த நேரத்தை விட்டுட்டோம்னா திருப்பி நமக்கு கிடைக்காது. அதனால் நேரத்தை விட வேண்டாம். குழந்தைகளாகட்டும், பெரியவங்களாகட்டும், எந்த ஒரு விஷயத்தையும் நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க. வாழ்க்கையில் ஒரு ஜெயிக்கிறதுக்குண்டான முயற்சிகள் எடுங்க. என்னால் முடியாதுங்கிற வார்த்தை வாயிலேயே வரக்கூடாது, மனசுலேயும் இருக்கக்கூடாது. ஏன்னா முடியுங்கிற செயல் தான் இன்றைக்கி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். துளாராசி என்பர்கள், இன்றைக்கி இந்த காரியம் நடக்கலையா கவலைப்படாதீங்க, நாளைக்கு அந்த காரியம் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ராசி உங்கள் நட்சத்திரத்துக்கு என்றைக்குமே சில முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 3 நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு, நினைத்த காரியத்தில் வெற்றி அடையும் அற்புத வழிபாடு துளாராசி என்பர்கள். விருச்சிகராசி நேயர்களே, சில காரியங்கள்லாம் பார்த்துட்டுலாம் எல்லாத்தையும் நம்பலாம், ஆனால் எல்லாத்தையும் நம்பலாமா, நம்பக்கூடாது. இதனால் என்ன,
நம்மள எல்லாத்தையும் கேட்டுக்கிறாளே உண்மையா பேசுறாளா இல்ல இப்படி பேசுறாளா அந்த சந்தேகம் இருந்தாலே நீங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் எல்லாருக்கும் முன்னாடி எல்லா விஷயங்களும் பேசுறது தவிர்த்துக்கிறது நல்லது சில பேர் பார்த்தீங்க ஃபேமிலி இருக்க விஷயத்தை மத்தவங்க கேட்டு பகிர்ந்துப்பா அவ சொல்றாளேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பகிர்ந்துப்பா திருப்பி நமக்கு அது வீக்னஸா போகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வீட்டுக்கு தெரியாத எந்த ஒரு காரியத்தையும் செயல்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவா அம்மா அப்பாட்ட சொல்லணும் அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னா வீட்டில் இருக்கிறவாழ்கிட்ட அந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் விருச்சிகராசி என்பது பொலிட்டிக்கலாக இருந்துட்டு இருக்கவாளுக்கு அனுகூலியம் கூடி வரும் காலேஜ் வச்சுட்டு இருக்கிறவங்க அதுமாதிரி ஹாஸ்டல் வச்சுட்டு இருக்கிறவங்க பேக்கரி வச்சுட்டு இருக்கிறவங்க உணவு சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான N6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடுங்க விருச்சிகராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு தனுராசி என்பர்களே நல்ல மனிதர்கள் மூலமாக நல்ல காரியங்கள் நடக்கும் பெரிய பெரிய ஆட்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பாப்பா இவெல்லாம் நம்ம நினச்சி பார்த்தோம்னா இன்றைக்கி பார் கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் நம்ம அந்த அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்துருக்கோம் உங்களுடைய முயற்சி இறைவனுடைய அனுகிரகம் தான் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் முயற்சி பண்ணுங்கள் பெரிய வளர்ச்சிகள் உண்டு இதோட இல்லை இதுக்கப்புறம் என்னங்கிற சிந்தனைகள் உங்களுக்கு இருக்கணும் அதே மாதிரி மேலே படிக்கிறது நிறைய லாங்குவேஜ்கள் கற்றுக்கிறது இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு பெரிய அனுகூலியம் கொடுக்கூடியதா இரும்பு சம்மந்தமான துணி சம்மந்தமானவருக்கு திருமண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி இடம் விற்பனை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிற காரிய அனுகூலியம் பெறக்கூடியதாக இருந்துருக்கும் மனசு ரொம்ப கவலையாக இருக்கும்பொழுது அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போய் கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிட்டு வாங்களேன் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N6 நிறம் வெண்மை வழிபாடு ாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் மகர ராசி அன்பர்களே சுகமான நாள் நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு யதார்த்த விஷயங்களை பற்றி யோசிப்பீங்க கொஞ்ச நேரம் கோபமெல்லாம் வரும் கொஞ்ச நேரத்தில் அது சாந்தமாக அன்பு இருக்கிற இடத்துல இன்றைக்கும் கோபம் வரும்னு சொல்லுவாள் இன்றைக்கி நிறையா சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா தந்தை தாய் பூர்வீகம் படித்தது அதுமாதிரி மேலே ஏதேனும் ஒரு நல்ல காரியங்கள் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு சிந்தனைகள் மனசில் தோணிகிட்டே இருக்கக்கூடியதாக இருக்கும் அதுமாதிரி தெய்வ பிரசாதங்கள் அதே சமயத்தில் எங்கேயாவது காரில் போயின்னு இருக்கோம் ரொம்ப வருத்தப்பட்டு இருப்போம் திடீர்னு பார்த்துட்டுன்னா அந்த காரில் இருக்கணும் உங்கள் இஷ்ட தெய்வமும் அந்த தெய்வத்துக்குண்டான எழுத்துக்களும் இருக்கும் இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாக மனசில் படும் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையான வாக்கியங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருவரங்கன் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் கும்பராசி என்பர்களே ஜெயம் உண்டு வெற்றி உண்டு காரிய விஷயங்களில் சித்தியாகும் நல்ல மனிதர்கள் கூட சேரும்பொழுது அவர்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் நமக்கு பங்கு இருக்கோ இல்லையோ பரவாயில்ல அவன் நன்னா இருக்காளேன்னு ஒரு சந்தோஷம் இருக்கும் எதிர்மறையான செயல்கள் செய்யக்கூடிய மனிதர்களோடு நம்ம இருந்துட்டு இருந்தாலே அச்சோச்சோ இவா கெட்ட பேர் வந்தால் நமக்கும் சேர்ந்து வந்துடும் அப்படிங்கிற ஒரு பயங்கள் இருந்துகிட்டு இருக்கும் அதனால் யாட்டை பழகி பேசும்பொழுதும் ஒன்றுக்கு 100 முறை கவனித்து பேசுங்க ஏன்னா நண்பரை பார்த்தால் உன்னுடைய குணங்கள் தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் சரி அவா தானே இந்த பண்ணுறா நம்ம பாட்டுக்கு பேசிகிட்டு இருப்போம் அப்படி கிடையவே கிடையாது நல்ல விஷயத்தை நோக்கி போங்க நல்ல விஷயத்தை நோக்கி செயல்படுங்க நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக திருமண காரியங்கள் வெற்றியாகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சில நேரம் மன சங்கடங்கள் புரட்டாத நட்சத்திரத்துக்கு இருக்கும் மற்றபடி சதபிஷா நட்சத்திரமும் அவிட்ட நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்குது இன்றைய தினத்தில் பிரயாண தத்துவத்துக்கும் நல்லது இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N1 நிறபலவர் நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு விக்னங்களை போகக்கூடிய வழிபாடு மீனராசி என்பர்களே பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் நல்ல விஷயங்களை நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் பூரட்டாத நட்சத்திரத்தில் இருக்கிற வாளுக்கு முக்கியமான ஃபைல்லையோ இல்லை கையெழுத்தோ கடன் வாங்குறதுலையோ ரொம்ப கவனம் என்பதை உத்திரட்டாத நட்சத்திரத்துக்கு சிறப்பாக இருக்குது ரேவத நட்சத்திரத்துக்கு திருமண காரியங்களில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் அதே சமயத்தில் பிறர் மூலமான நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் பண விஷயம் விவகாரங்களில் கவனம் என்பது தேவை விடாமுயற்சி நல்ல பலன்களை கொடுக்கும் அரசாங்கத்திலேருந்து நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்தில் உண்டான அதிர்ஷ்டமான N6 நிறவெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடுங்க விசேஷ வழிபாடு இன்றைய தினம் 12 ராசிகளுக்குண்டான அற்புத பலாபலங்கள் பார்த்தோம் அடுத்தது ஆன்மீக தகவல் இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா பொதுவாகவே இன்றைக்கி சதுர்த்தி இன்றைக்கி சதுர்த்திங்கும் போது ரொம்ப விசேஷகரமான நாள் பிள்ளையாருக்கு உகந்த நாள்னு சொல்லுவாள் பிள்ளையார் 3 வடிவங்களுடையவர் உங்களுக்கு தெரியும் மிருக வடிவம் தேவ வடிவம் மனித ரூபம்னு சொல்லுவாள் மிருக வடிவம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா வடிவத்தின் ஆதி வடிவம்னு சொல்லுவாள் எறும்புலேருந்து ஆரம்பித்து யானை வரைக்கும் இருக்கக்கூடிய வடிவங்கள் தேவ வடிவம் அப்படிங்கிறது பார்த்துட்டேன்னா தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவாதி தேவர்களுடைய வடிவம்னு சொல்லுவாள் கடைசி வடிவமாக இந்த மனித வடிவம் அப்படிங்கிறது இருக்குது அவருடைய இடுப்பிலிருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய வடிவமாக இருந்துகிட்டு இருக்கும் ஆக பிள்ளையாருக்கு இந்த வடிவம் ரொம்ப விசேஷகரமானது அப்படின்னு சொல்லலாம் இது எது உணர்த்தக்கூடியது எல்லா சுவாமியினுடைய விக்கிரகத்துலேயும் ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஆமாம்
அரிது அரிது மானிடாய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கடைசி பிறவியாக இந்த மனித பிறவி அப்படிங்கிறது வந்திருக்கு. இந்த மனித பிறவியில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம், பாப்பா எனக்கு அடுத்த பிறவியே வேண்டாண்டா, இறைவன் கொடுத்த ஒரு பெரிய விஷயங்கள் இது, இதை நான் சிவனே சரியாக இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிறவியாக இந்த பிறவி இருக்கணும். நினச்ச காரியங்கள்லாம் நடக்கும். நம்மளால் நாலு பேர் நன்னாக இருந்தால், நாலு பேர் சௌக்கியமாக இருந்தால், பேசலவா பேசிட்டு போட்டோம், நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியத்தை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் செயல்பட்டுருந்தேன்னா ஒரு பெரிய விஷயமாக அமையக்கூடிய வாய்ப்புகள். சாது வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க அது பேர். ஆக இந்த பிள்ளையாருடைய மூன்று வடிவங்களில் கடைசி வடிவமாக இருக்கக்கூடியது இந்த மனித வடிவம். இந்த மனித வடிவத்தை இந்த விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால், திருவார்க்கும் செய்தர்பம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பேடும்பெருக்கும். திருவார்க்கும் செய்தர்மம், யாருக்காவது தர்மம் பண்ணணும் அப்படின்னா அது கைகூட்டும். நம்மளுக்கு எப்போது நமக்கு ஏதேனும் துன்பங்களோ ஏதேனும் கஷ்டம் வரும்போது நமக்கு அது கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ தானங்கள் பண்ணுறது, தர்மங்கள் பண்ணுறது, இது சாஸ்திரங்கள்லாம் நிறையா இருக்குது. அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் பார்த்துட்டுலாம், நம்ம பக்தியில் சில வழிபாட்டு முறைகளை பண்ணுறோம், அதை விட சாஸ்திரத்தில் சில வழிபாட்டு முறைகள் இருக்குது. அதை எடுத்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய பெரியவர்கள், வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் அர்ச்சகர்கள், குருமார்கள், ஜோதிடர்கள் இவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அதாக சொல்லுவாங்க, புரிய வைப்பாங்க. ஆக பூஜா வழிபாட்டு முறைகள், மானசீகமாக பண்ணக்கூடிய வழிபாட்டு முறைகள் ஒன்று இருக்குது, சாஸ்திர ரீதியாக பண்ணிக்கூடிய வழிபாட்டுகள் ஒன்று இருக்குது, சாந்தி பிராயஸ்தம் அப்படின்னு சொல்லுவாள், அதாவது சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள் பரிகாரங்கள் ஒன்று இருக்குது. சரி, இன்றைக்கி அதை பற்றி பேசும்போது பார்த்துட்டுன்னா, பொதுவாக சதுர்த்தி, இந்த சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். ரெண்டு விதமான சதுர்த்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன்று வந்து தேய்பிறையில் வர்றது, இன்னொன்று வளர்பிறையில் வருது. தேய்பிறையில் வர்றது சங்கடஹார சதுர்த்தி, பௌர்ணமி முடிஞ்சு நாலாவது நாள் வருது. வளர்பிறையில் வர்றது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சுக்ல சதுர்த்தின்னு பேர். இந்த சதுர்த்தி அப்படின்னு பார்த்துட்டேல்னா நான்காமத்து நாளுக்கு தான் சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அமாவாசையிலேருந்து தொடங்கி நான்காமத்து நாள் தான் சதுர்த்தி. சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாருக்கு ரொம்ப உகந்தது. இந்த 15 திதிகளில் ஆதி திதின்னு சொல்லுவாள் இந்த திதியை. ஆதி திதினா முதல் தொடக்கமான திதி. எப்போவுமே நம்ம எந்த ஒரு விஷயத்திலும் பிள்ளையார் சொல்லி போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த பிள்ளையாருக்கு நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணோம். கணபதி அதர்வ சீரிஷம் அப்படின்னு ஒரு மந்திரங்கள் ரொம்ப விசேஷமானது. குணத்ரயாதீதக, தேகத்ரயாதீதக, காலத்ரயாதீதகன்னு சொல்கிறார். அவர் காலமாக இருப்பார், குணமாக இருப்பார், தேகமாக இருப்பார், நட்சத்திர ரூபமாக இருப்பார், சர்வ ரூபமாக இருக்கக்கூடிய அந்த அற்புதமான பிள்ளையாரை நம்ம வேண்டினோம் அப்படின்னு சொன்னால் நினைத்த காரியத்தில் நினைத்த மாத்திரம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவார். சரி, இந்த விஷயங்கள் பிள்ளையாருக்குரியது. அப்போ மனித பிறவிங்கிறது கடைசியாக இருக்குது. இந்த பிறவியை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா திருப்பி பிள்ளையார் காலக்கடியில் என்ன இருக்குது அப்படின்னா மூஞ்சூர் இருக்குது. மூஞ்சூர் மிருக வடிவம். திருப்பி ஆதியிலேருந்து ஆரம்பித்து கடைசியில் யானை வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா தேவ ரூபம் எடுத்து திருப்பி மனித ரூபத்தை திருப்பி எடுப்போம்மா. ஸோ இந்த பேர்த் சைக்கிள்னு சொல்லுவாங்க. இந்த சைக்கிள் வந்து அப்படியே நமக்கு சுழண்டுட்டே இருக்கணும். இதான் கர்ம சக்கரம். இதை சொல்லக்கூடியது தான் ஜாதகம். ஆக நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம லைஃப்பில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணணும், நம்ம வந்து வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்றைய தினத்தை நீங்கள் விட்டுறவே விட்டுறாதீங்க. இது சுக்ல சதுர்த்தி, ரொம்ப அற்புதமான சதுர்த்தி. அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை போய் வேண்டுங்கோ, ரெண்டு அருகும் பிள்ளைவீங்க. நான் பிள்ளையாருக்கு இந்த வேண்டுதல் வச்சுருக்கேன், நிறைவேற்றவே முடியல. முதல்ல இன்றைக்கி போய் அந்த காரியத்தை பண்ணுங்கள். அனுகூல்யம், நம்மளாம் எத்தனையோ நாட்கள் கோயில் சாத்திருக்கே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுருந்தோம். இன்றைக்கி கோயில் திறந்துருக்கு, போய் முதல்ல சுவாமியை வழிபடுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பூஜா மண்டபத்தில் பிள்ளையாரை நல்லா தியானம் பண்ணுங்கள். நினைத்த காரியத்தை வெற்றி அடையக்கூடிய அற்புதமான வழிபாடாக சதுர்த்தி வழிபாடு உங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் விநாயகர் வழிபாடு, சதுர்த்தி விரதத்தை பற்றி சொன்னோம். சதுர்த்தி விரதம் எப்படி, ஐந்து கரத்தனை ஆணை முகத்தோனை இந்தின் இளம்புரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. பிள்ளையாருக்கு பார்த்தீங்கன்னா நான்கு கை, எல்லா இறைவனுக்கும் இரண்டுக்கும் மேற்பட்ட கைகள் இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு உதாரணமாக காண்பிக்கிறாங்க. வெறும் நம்ம இந்த இரண்டு கையால் வேலை செய்ய கிடையாது, பத்து கையால் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும்னு சொல்லுவாங்க. அதாவது பத்து விதமான விஷயங்களை ஒரே நேரங்களில் செய்தோம்னா அந்த காரியங்கள் நிச்சயம் வெற்றி பெறும். இதுக்கு ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி சதுர்த்தி, எதெல்லாம் உங்கள் மன கஷ்டங்கள் இருக்கோ அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க. இன்றைய தினத்தை முதன்மையான தினமாக ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் வெற்றியை நோக்கிய உங்களுடைய பயணத்துக்கு இன்றைய தினம் ரொம்ப விசேஷகரமான தினம்னு சொல்லலாம். இது போன்ற பல்வேறு விஷயங்களை நானும் கற்றுக்கணும் சார், நானும் எனக்கு தெரிஞ்சுக்கணும் சார், சக்தி வாய்ந்த நாட்களை பற்றி புரிஞ்சுக்கணும் சார் அப்படின்னு சொல்லும் பொழுது இறைவன் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதமாக மூகாம்பிகா என்ற வகுப்பு, இது வந்து ஆன்லைன் லெக்சர், டெய்லி ஈவினிங் என் கூட நீங்களும் நிறைய ஆன்மீக விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். உலகமெங்கு இருக்கக்கூடியவங்க நிறையா பேர் சேர்ந்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம அஸ்ட்ராலஜி டீம் சார், எனக்கும் ஹாரஸ்கோப் பற்றி பார்க்கணும், திருமண பொருத்தத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், பெயர் பற்றி எனக்கு சரியாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம அஸ்ட்ராலஜி டீம் ரொம்ப அழகாக உங்களுக்காக உதவி செய்யறதுக்காக இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நேம் பதிவு பண்ணுறதுக்கு 7397394829 7358409425 இந்த எண்ணுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும்
நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்னம் மகேஸ்வரர். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனக்கரஹரோகர. நன்றி.